சொல்லிம்மா, நல்லபடியா போயிட்டு வா, போய் இறங்குறது எனக்கு போன் போட்டுரு. ஆ சரிங்க பாப்பா. சீக்கிரமா நல்லபடியா போயிட்டு வாங்க. ரெண்டு மகன்களையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். இங்கனக்குள்ள இருக்கும் போது அங்கிட்ட இருந்து ஓடுறாங்க. சரிங்க மாமி. சுலைமா உனக்கு தான் சொல்றேன், மோனுவை ரொம்ப கவனமா பாத்துக்க சாரா. ஆமாப்பா சுலைமா, வீட்லயாவது பெரியம்மா காசிஃபா இப்படி எல்லாரும் இருந்தா, இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில போறீங்களோ, ரொம்ப கவனமா பாத்துக்கணும் பிள்ளைங்களை. ம் சரி சரி. தம்பி அகமது முகமது போயிட்டு வரீங்களா? சரி பாப்பா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போயிட்டு வாமா. போகுது. சரி வா போவோம். அஹமது முகமது பத்திரமா வாங்க. என்னங்க ஜூஸ் பாட்டிலும் தண்ணி பாட்டிலும் புடுங்கி வீசிட்டாங்க. ஆமா முஸ்பிரா, பிளைட்ல அதெல்லாம் கொண்டு போக கூடாது. இது என்ன பெரிய அநியாயம் ஆயிக்குது. நம்ம தாகத்துக்கு தானே கொண்டு வரோம் ஜூஸும் தண்ணியும், அதை எடுத்து புடுங்கி வீசுறாங்க. தண்ணி ஜூஸு ஐஸ்கிரீமு எல்லாமே ஃப்ளைட் உள்ள கிடைக்கும். நீங்க வேற, நான் வீட்டுல உள்ள தண்ணியை பாட்டில புடிச்சுக்கிட்டு வந்தேன், அதை புடுங்கி வீசிடுச்சுவோ, நம்ம வீட்டு தண்ணி மாதிரி ஆயிருமா? என்ன முஸ்பிரா, போராடம் எல்லாம் நம்ம ஊர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. சரிங்க சரிங்க. சரி போகலாமா? வாங்க போவோம். சரி வாங்க. ஐசாமா அங்க பாரு, ஃப்ளைட் பறக்குது. பிஸ்மில்லாஹி தவக்கல் தலல்லா. ஐசாமா. ம் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து நாம தான் பறக்க போறோம் ஃப்ளைட்ல. ம் சரி சரி வாங்க. ஐசாமா யா போறா? கோவமும் இல்ல கத்திரிக்காவும் இல்ல. வாங்க போவ, சீக்கிரம் நேரம் ஆச்சு. அந்த போயிரோ. சம்மந்தி முஸ்பிரா போன் போட்டுச்சே. அப்படியா, எப்ப போட்டுச்சு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிறகு ஐசாமா சம்பந்தி போன் போட்டா. முஸ்பிரா ஃப்ளைட்ல ஏறினதுக்கு பிறகு போன் போட்டுச்சு. நாங்க போயிட்டு வர்றோமா துவா செய்யமான்னு சொன்னாங்க உங்கள்ட்ட எல்லார்ட்டையும். நல்லபடியா போயிட்டு பத்திரமா வரட்டும். ஐசாமா என்ன சொன்னா? முஸ்பிரா சுலைமான ஃப்ளைட் ஏற்றி விட்டாச்சு, இன்ஷால்லா நாளைக்கு இல்லாட்டி அடுத்த நாள் தான் வருவோம்னு சொன்னாங்க. காசிஃபா உங்களுக்கு போன் போட்டாங்க அம்மா, நீங்க எடுக்கலையாம்ல? அப்படியா மாமி, நான் போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அதான் சுமையம்மா மாப்பிள்ள எங்க ரூம்ல தூங்கி கிட்டிக்கிறான். அப்படியா, தூங்க தூங்கட்டும். ஹபீபா சம்பந்தி நீங்க படிக்கிறீங்க, நான் படிக்கவா? பயான் நீங்களா படிங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ம் சரி சரி. நபியே, என்னுடைய அடியார்களுக்கு எது மிக அழகானதோ அதனையே அவர்கள் சொல்ல வேண்டும் என்று கூறுவீராக. நிச்சயமாக சைத்தான் அவர்களுக்கு மத்தியில் குழப்பம் செய்திடுவான். நிச்சயமாக சைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். இன்னும் அவர்கள் வீணானவற்றை புறக்கணித்து இருக்கிறவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையரென்றால் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். வீணாதிகன் பக்கம் அவர்கள் நடந்து சென்றால் கண்ணியமானவர்களாக அதை விட்டு ஒதுங்கி செல்வார்கள். ஹஜரத்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது அடியான் தனது நாவை பாதுகாத்து கொள்ளாத வரை ஈமானுடைய அந்தரங்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். ஹஜரத் உக்பா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ்,
ஈரற்றம் பெற என்னதான் வழி என்று நான் கேட்டேன். உமது நாவை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளவும் உமது வீட்டிலேயே தங்கியிருக்கவும் வீணாக வெளியில் சுற்றி திரிய வேண்டாம். உமது பாவங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அழவும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது நாவை கட்டுப்பாட்டில் வைப்பது என்பதின் கருத்து அதை தவறான முறையில் பயன்படுத்தாமல் இருப்பது. உதாரணமாக புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், வீண் பேச்சு பேசுதல், அவசியமின்றி பேசுதல், பேணுதல் இன்றி அனைத்து விதமான பேச்சுகளையும் பேசுதல், வெக்கம் கேடானதை பேசுதல், சண்டை சச்சரவு செய்யுதல், திட்டுதல், மனிதனையோ பிற உயிர் பிராணிகளையோ சாபமிடுதல், பாட்டு கவிதைகளையோ எல்லா நேரமும் ஈடுபட்டு இருப்பது, கேலி செய்யுதல், ரகசியத்தை வெளிப்படுத்துதல், பொய் வாக்குறுதி கொடுக்குதல், பொய் சத்தியம் செய்யுதல், இரட்டை அர்த்தத்தின் பேசுதல், காரணமின்றி அடுத்தவரை புகழுதல், காரணமின்றி கேள்வி கேட்பது போன்றவையாகும். அல்ஹம்துலில்லாஹ், வாயை பூட்டு போடுறது ரொம்ப நல்லது, எதுவும் பேசாமல் இருக்கிறது. ஆமாம் சம்பந்தி, அதை சொல்லுங்க. அடுத்து, ஒருவன் மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பேச்சை பேசுகின்றான், அதில் குற்றம் இருப்பதாகவோ நினைக்கவில்லை, எனினும் அதன் காரணமாக அவன் வானம் பூமிக்கு இடையில் உள்ள துளை தூரத்தில் விடவும் அதிகமாக ஆழத்திற்கு நரகில் விழுந்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவீந்திரதாக ஹஜ்ரத் அபு ஷஹீத் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஓர் அடியான் அல்லாஹு தாலாவின் திரு பொருத்தத்திற்காக காரணமாக ஒரு பேச்சை பேசிவிடுகின்றான், அதை அவன் முக்கியமானதாகவும் நினைக்கவில்லை, ஆனால் அதன் காரணமாக அல்லாஹு தாலா அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகின்றான். இன்னும் ஓர் அடியான் அல்லாஹு தாலாவின் அதிருப்திக்குரிய ஒரு பேச்சை பேசிவிடுகின்றான், அதை அவன் பொருள்படுத்த கூட இல்லை, ஆனால் அதன் காரணமாக நரகில் விழுந்து விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றதாக ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக வந்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக நாம் ஒரு செய்தி சொன்னாக்கா நம்மளுடைய உள்ளம் இருளடைந்து விட்டுருமா, மரணம் அடைஞ்சிருமா. அதுக்கு தான் சொல்கிறாங்க, மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக எந்த பேச்சும் பேசக்கூடாதுன்னு. ஆமாம் சம்பந்தி, அல்லாஹ் பாதுகாப்பு. சரி, இதோட முடிச்சுக்கிறேன். சுபஹானல்லாஹ் வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹ் வபிஹம்திஹி, அல்ஹம்துலில்லாஹ் இல்லல்லாஹ் சொல்லலாம். நீம்மா மாப்பிள்ள முடிச்சு பார்க்கல, போய் பாருங்களேன். ஆமா சுமையா, இப்போ என்னடி பாருமா, அந்த பாருமா. என்ன செய்தி, வெளியில வந்து உட்காந்துக்கிறீங்க? ஆமா, உன்னை கூப்பிட்டு ரெண்டு மூணு முறை சத்தம் போட்டேன், உனக்கு விளங்கல போல, அதான் இப்படியே உட்காந்துருந்தேன். அப்படியா, கூப்பிட்டீங்களா? எனக்கு எதுவுமே விளங்கல, அங்க தாலிம் வாசிச்சாங்களா, அதான் எனக்கு விளங்கல போல. அப்படியா, சரி சரி. டீ ஜூஸ் எதுவும் வேணுமா? இல்ல வேணா, இப்பதான் டீ குடிச்சேன். யார் கொண்டு வந்தது? லாஃபிரா காத்தந்தா. வாப்பாவா? சரி சரி. சுமையா, நான் இப்ப வெளியில போறேன், வர ஒரு 10 மணி ஆகும், எனக்கு நைட்டுக்கு சாப்பாடு வேணாம், சரியா? ஏ, என்னாச்சு, எதுக்கு சாப்பாடு வேணாங்கறியா? இல்ல சுமையா, என் ஃப்ரெண்ட் கால் பண்ணிருந்தான், நைட் சாப்பாடு டின்னர் ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து குடுக்குறாங்களா, அப்ப மீன் வந்துரும்னு சொல்லி என்ன கூப்டாப்ல, அதுக்கு தான். ஓ அப்படியா, சரி போயிட்டு வாங்க, போயிட்டு நேரத்தோட வந்துருங்க, வெட்டியா பேசிட்டு இருக்காமே. சரி சரி, சாப்பிட்ட உடனே உடனே வந்துடுவேன். சரிங்க, போயிட்டு வாங்க. நூர்ஜா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னா விசா இருக்குது கத்தார் பக்கம் போறியானு என்ன கேட்கறான். என்ன செய்தி? நீ தான் சொல்லணும். கத்தார்லயே மூணு வேலை வந்துக்குது, ஒன்னு ஆபீஸ் பாய் அல்லது டிரைவர் அல்லது வாட்ச்மேன், இந்த மூணுலையும் ஒரு வேலை நம்ம எடுத்துக்கலாம். என் ஃப்ரெண்டு சொன்னா உன் பொண்டாட்டிகிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணிட்டு வாண்டு, அதான் நான் உங்ககிட்ட வந்து கேட்க வந்துக்கிறேன். எது எப்படியோங்க, பொண்டாட்டின்னு மதிச்சு என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆலோசனை பண்றீங்களே, இது ஒண்ணுக்காவது உங்களை அல்லாஹு தாலா நல்லா வைப்பாங்க கண்டிப்பா. கணவன் மனைவிக்கிடையில் எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக இது போல வந்து ஆலோசனை பண்ணணும், இது சரியா இது தவறா இப்படி கேட்கணும், அவன் தான் உருப்படுவான். என்ன நூர்ஜா, பேச்சு வாக்குல என்ன வந்து அவன் பேசிட்டா? சேச்சே, நான் போய் உங்களை அப்படிலாம் பேசுவானா? நான் பொதுவாக சொல்லி காமிக்கிறேங்க, நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டேங்க, பொண்டாட்டியை எதிரியாவே பார்க்கறானோ அவ்வளவு பேர். என்ன சொல்ற நூர்ஜா, அப்படியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி தான் சொன்னா,
என் மாப்பிள்ள பட்டு மோசமானவன், என்ன பண்றது, தலையில போட்ட நசீபு அப்படின்னு என்கிட்ட சொல்லி காமிச்சான். அதே இடத்துல இன்னொரு ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்றான், என்கிட்ட எந்த ஒரு செய்தியும் ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் கொட்டிடுவாரு, எல்லாத்தையும் என்ன சொல்லிடுவாரு, அப்பதான் அவருக்கு தூக்கமே வரும் அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான். அது சரி, எனக்கெல்லாம் எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டாதான் மனசு நிம்மதி அடையும். சில வீணா போனவன் இருக்கிறானுவா, பொண்டாட்டியை நம்ப மாட்டான், ஊரான நம்புவான், மச்சா மர நம்புவான், அவங்கிட்ட உத்த செய்திய எல்லாத்தையும் சொல்லுவானுவோம். ஆனா பொண்டாட்டியை நம்பி எந்த செய்தியும் சொல்ல மாட்டான், ஏன்டா பொண்டாட்டி எதிரியாச்சுல்ல, அந்த மாதிரி இருக்கதான் செய்யறானுவோம். இதையும் என் ஃப்ரெண்டு தான் சொல்லி காமிச்சான், அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லி காட்டுறேன். நான் எப்படி நூறுச்சான்? நீங்க சீதேவிங்க, உங்களை போய் நான் குறை சொல்லுவேனா? இப்ப நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்க, கத்தார்ல மூணு வேலை வந்துக்குது, ஆபீஸ் பாய், டிரைவர் வேலை, அப்புறம் வந்து வாட்ச்மேன் வேலை. இப்ப நான் என்ன சொல்ல போறேன், இது மூணுமே வந்து உங்களுக்கு எது பிடிச்சது அதை நீங்க செய்யுங்கன்னு நான் சொல்ல போறேன். இது என்ன வந்துருச்சு, அவ்வளவுதான், ஏன்னா நீங்க தான் போக போறது. எந்த கணவன் மாருமே வந்து ஒளிவு மறைவு இல்லாம வாழ்றவன் தான் எல்லாம் நல்லா வைப்பான். ஆமா நூறுஜான், சில பேர் இருக்கிறானோ கம்யூனிட்டி பையனோ, எப்படி தெரியுமா, அவன்ற சுயநலத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு மத்த, அதாவது எந்த செய்தியும் பகிர்ந்து கொள்ள மாட்டானுவோம், மதிச்சு பொண்டாட்டிட்ட எந்த செய்தியும் சொல்ல மாட்டானுவோம், என்னத்தை போய் இவள்கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு ஒரு ஏகத்தாளமா போறவனும் இருக்கதான் செய்யறானுவோ, நானும் பார்க்கதான் செய்யறான் நூறுஜா, அது ரொம்பவே தப்பு தெரியுமா? இப்ப நீங்க வந்து சொன்னதுனால எனக்கு எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதான் உண்மையான கணவன் மனைவி, ஒளிவு மறைவு இல்லாம ஒத்தருக்கு ஒத்தர் புரிஞ்சு வாழணும், ஆயிரம் சண்டை வந்தாலும் மனைவி நம்ம விட்டு கொடுக்க கூடாது வெளியில. ஆமா நானும் அப்படிதான், நான் உங்களை ஏசவே பேசவே எல்லாம் செய்வேன், அதுக்காக நான் வெளியில விட்டு கொடுத்துருவா, நான் பிடிச்சி கத்தி விடுவேன். சில சைத்தானுங்க இருக்குது, கணவன் மனைவியை பிரிச்சு விடுறதுக்காக வேண்டியே போட்டு கொடுப்பானுவோம், முனாஃபிக்கு இங்க உள்ளத அங்க, அங்க உள்ளத இங்க சொல்லி கொடுப்பானுவோம். அதுக்குத்தான் மச்சாமார்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அது நல்லவனா நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கிடணும், கெட்டவனா இருக்கா ஒதுக்கி விட்டுருணும். சரியா சொன்ன நூர்ஜா. சரி நூர்ஜா, நான் போறதுக்கு இப்ப நீ என்ன சொல்ல வர்றா? இன்ஷா அல்லாஹ் நிரப்பமா விசா உறுதியாச்சுண்டா, கிளம்புங்க, உங்க இஷ்டம். நிரப்பமா உலகாலமா இருந்துட்டியே, ஒரு வருஷமா ரெண்டு வருஷமோ இருந்துட்டு வாங்க நிரப்பமா, இன்ஷா அல்லாஹ். சரி நூர்ஜா, என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுறேன் இன்னைக்கு. எந்த வேலைக்கு போற ஐடியா? எதுல கொஞ்சம் சேலரி அதிகமா கிடைக்குது அத பாத்துக்கிட வேண்டியதுதான். ஓ சரி சரி. எங்க நூர்ஜா புள்ளையில உள்ளா? அந்த ரூம்ல உட்காந்து போன வச்சு பாத்துக்கிட்டு கிடக்குதுவோ. சரிம்மா, சாப்பாடு வச்சிருக்கியா? வச்சிடலாமே, இருங்க இந்த வர்றேன். நூர்ஜா, நீ ஆயிரமா இருந்தாலும் என் கூட எத்தனை சண்டை போட்டாலும், ஆனா என் மேல உள்ள பாசம் உனக்கு குறையாது நூர்ஜா, நான் தான் உனக்கு அவ்வளோ புரியும்.